ஹரமா ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ ஐடியாலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட ஃபுட் கேபினெட். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்க எல்லா திங்ஸையுமே எடுத்து கீழே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஷெல்ஃபெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ஷீட் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. எல்லா ஐட்டமும் குரூப் பண்ணிக்கோங்க. அதாவது தால் ரெசிபி எல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் வெரைட்டி எல்லாம் தனியாக, ஸ்நாக்ஸ் வெரைட்டி எல்லாம் தனியாக, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிராசரி எல்லாம் தனியாக, ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக, அந்த அதுக்கு ஒரு ஒரு கேபினெட் மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அது வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக அதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு பேஸ்கெட் கிடைக்குது. இப்போ எனக்கு வந்து நான் இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை விட உங்களுக்கு கம்மி ரேட்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு என்ன வசதியோ, உங்களுக்கு எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்கெட் வந்து பார்த்து வாங்கி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். லேபிள்லாம் ரெடி பண்ணணும். லேபிள் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, இந்த பஞ்சு வச்சு நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காலி பாக்ஸ், அட்டைப்பெட்டி டப்பாலாம் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் எழுதிட்டு இந்த பஞ்சு வச்சு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா ஹோல்ஸ் விழும். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நூல் கட்டிட்டேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஃபுல்லாக டிஃபன் வெரைட்டி எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் பருப்பு வகைகள் அப்படி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பாட்டில்லாம் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் எழுதி வச்சுருக்கேன். ஜவ்வரிசி, மைசூர் பருப்பு, பார்லி, கசகசா, சுக்குப்பொடி, தனியா, ஆமணக்கு விதை, எள்ளு, ராஜ்மா, ஓமம், அந்த மாதிரி நான் எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் இதை எழுதி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, மூக்கடலையும் மூக்கடலே கருப்பு வெள்ளை, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, சோயா பீன்ஸ், பச்சைப்பட்டாணி, மொச்சக்கொட்டை, கொள்ளு, உடச்ச கடலை, இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக டிஃபன் வெரைட்டி தான் நான் வச்சுருக்கேன். மேக்ரோனி, கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, சோளரவை, கோதுமை ரவை அப்படின்னு இந்த பக்கம் வந்து டிஃபன் வெரைட்டியெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் நான் புளியும் இங்கே மசாலா பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்பைஸ் போடுறது, பட்டை லவங்கம் இதெல்லாம் போடுறதுக்காக இதை வச்சுருக்கேன். இங்கே என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, சர்க்கரை, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இதில் அரைச்சி வச்சுருக்கேன் தனி மிளகாத்தூள். இதில் வந்து சிறு பருப்பு வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் பொடி வச்சுருக்கேன். இதில் வந்து டீ தூள் வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் ஆயில் எல்லாம் ஃபுல்லாக ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, இது வந்து கடலை எண்ணெய். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் ஏதாவது இருந்தால் அதை ஊற்றி வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இங்கே ஒரு ட்ரே மாதிரி செட் பண்ணி இங்கே நெய்யும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து கத்தி, அதுக்கப்புறம் லைட்டர் எல்லாமே வச்சுருக்கேன். ஒரு மெழுகுவத்தி. இப்போது குக்கரோட வெயிட் எல்லாம் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, அதனால் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதையும் இதுக்கு கூடையே வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வந்து பிளாஸ்டிக்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறையவே வந்து பாட்டில்ஸ்க்கு தான் நான் வச்சுருக்கேன். பாட்டிலில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே. சிலதெல்லாம் மட்டும் பிளாஸ்டிக் ஐட்டமாக வச்சுருக்கேன், ஏன்னா மாற்ற முடியல. அதையும் கூடிய சீக்கிரம் மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டிஃபன் வெரைட்டி, பருப்பு வெரைட்டி, அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மேலே என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, கடலை மாவு, அரிசி மாவு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் வந்து தானிய வகைகள், தானிய வகைகளில் மில்லட் வச்சுருக்கேன், கம்பு, கேழ்வரகு, கம்பு, திணை, குதிரவாளி, அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்பளம்லாம் நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னரில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்றதுனால இதில் வச்சுருக்கேன்.
இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டின்றதுனால என்னால் பாட்டிலில் ஸ்டோர் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே 3 கிலோ 2 கிலோன்றதுனால அதனால நான் டேக் மாதிரி போட்டுட்டேன். ரவை அரிசி மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி நான் அதை ஒட்டி வச்சுருக்கேன் தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் நம்ம ட்ரே போடலாம். ஆனால் பாருங்கள், ட்ரே போட்டோன்னா நம்ம எடுக்கும்போது இது அதிகமான குவான்டிட்டி இருக்கிறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அது தவறி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம், பொருளும் வேஸ்ட் ஆகும். அதனால் இதுக்கு நான் ட்ரே எதுவுமே போடலை, ஓப்பனாக தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இது மாதிரி நான் 3 ட்ரேயில் தான் ஆர்கனைசேஷன் பண்ணியிருந்தேன், பாட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக எனக்கு கிடச்சிது, இதனால் இப்போ இதுலேயே நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது எனக்கு. அதனால் நான் எல்லாத்தையும் இதுலேயே வச்சுக்கிட்டேன். சரி, எல்லாம் நான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கவரில் நான் மிளகு சீரகம் அது எல்லாமே நான் இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். உப்பெல்லாம் எடுக்கிறதா இருந்தால் இதுலேருந்து எடுத்துக்குவேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் எமர்ஜென்சிக்கு எடுக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத இந்த மாதிரி நான் லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்குவேன். இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவேன். அதே மாதிரி சோப்பு அந்த ஐட்டம்லாம் தனியாக நாங்கள் இந்த மாதிரி தனியாக வச்சுருவோம். அதே இதையும் ஒன்றா வைக்க மாட்டோம், அப்போ தான் வந்து இதோட ஸ்மெல் அதில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆயில் பார்த்தீங்கன்னா நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் கடலெண்ணையும் நல்லெண்ணெயும் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் நான் தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுட்டு இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இது சமையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரேக்குள்ளே நான் ஒரு நோட் ஒன்று வச்சுருக்கேன், நோட் பேட் மாதிரி வச்சுருக்கேன். அதில் என்ன எழுதி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களோட நேமு அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் நான் இதெல்லாம் எழுதலை, ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பரு எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. இதை நான் எதுக்காக எழுத சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லை வயசானவங்க இருந்தாலோ இல்லை சர்க்கரை நோயாளிகள் அவங்க யாராவது இருந்தாலோ ஒரு எமர்ஜென்சி டைமில் டக்குன்னு நீங்கள் இல்லைன்னா கூட இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து மெசேஜ் சொல்லி ஏதாவது எமர்ஜென்சினா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு நோட் பேட் எடுத்துகிட்டு அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி உங்கள் கிச்சனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர், கேஸ் கம்பெனியோட நேமு, கேஸ் ஃபோன் நம்பரு, கேஸ் வந்த நாள், கேஸ் தீந்த நாள் எல்லாமே எழுதிக்கோங்க. இது கேஸ் எவ்வளோ நாள் உங்களுக்கு வருது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு கேஸ் காலி ஆயிடுச்சுனா கூட நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாதம் மாதம் வாங்குகிற மளிகை பில்லையும் எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதம் நீங்கள் வாங்கும்போது அதோட விலையை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓமா வாட்டர், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், ஒரு தேன் பாட்டில், சீரகப்பொடி, லெமன் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் லெமனை வந்து பிழிஞ்சு ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இது எல்லாமே வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்காகனா, ஒரு வாயு ப்ராப்ளமோ ஒரு அஜீர்ணமோ இல்லை ஒரு பித்தம் சம்பந்தமான தலை சுற்றல் இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வந்ததுன்னா இதை வந்து தொப்புள்ளையும் தலையிலையும் அதே மாதிரி கால் விரல், அதாவது கால் கட்ட விரல் ஒரு விரலில் தடவுனீங்கன்னா அது சூட்டு வலியாக இருந்தால் உடனே குறைஞ்சிரும். அதே மாதிரி தான் சீரகத்தூள் எதுக்காகனா, உங்களுக்கு சப்போஸ் அஜீர்ணமாக இருக்குது ஜீர்ணம் ஆகலை அப்படின்னும் போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓமா வாட்டர் வந்து குழந்தைங்க வயிற்று வலியில் அழுதாங்கன்னா அது கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. தேன் பாட்டில் எதுக்கு அப்படின்னா, தேன் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் சமைச்சிட்ருக்கும் பொழுது சப்போஸ் உங்கள் கையில் நெருப்பு பட்டுடுச்சுன்னா அது கொப்பளமாயிடும். அதே நீங்கள் தேன் மட்டும் தடவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொப்பளமும் வராது புண்ணும் ஆகாது, சீக்கிரமாக ஆறிடும். சப்போஸ் உங்கள் கிட்ட தேன் பாட்டில் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் புளி வந்து கரைச்சிட்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த திப்பியை எப்பவுமே தூக்கி போடாதீங்க. சமையல் முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்க, சமைச்சு முடிச்ச உடனே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா சமைக்கும்பொழுது சப்போஸ் நெருப்பு ஏதாவது பட்டு கொப்பளமாயிடுச்சுன்னா நீங்கள் அந்த புளி திப்பியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால புளி திப்பி கூட நீங்கள் போடலாம்.
அதுக்காக தான் இதெல்லாம் ஒரு சமையல்ல வந்து ஒரு சமையல் அறையில இல்லைனா கூட நீங்க வேற எங்கன்னா கூட வச்சுக்கலாம். இதை ஒருவேளை உங்களுக்கு நீங்க கட் பண்றதுக்கு காய்கறி கட்டர் பிளேட் வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இடத்த வேஸ்ட் பண்ணாம இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப தவா அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த இடத்துல நீங்க ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டீங்கன்னா இந்த இடத்துல நிறையவே ஸ்டோர் பண்ணலாம். இப்ப டம்ளர் கூட நான் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. டம்ளர் கூட ஒரு ஒரு டம்ளருக்குள்ள ஒரு ஒரு டம்ளர் போட்டு போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இப்ப நிறைய வந்து பிளேட்ஸ் போடுறதுக்குன்னு தனித்தனியா இந்த மாதிரி கிடைக்குது. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி நீங்க போடுறது இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம். இப்ப இத மாதிரி போட்டாலும் உங்களுக்கு வசதியா தான் இருக்கும். அப்படி இல்ல நான் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க எடுத்துட்டு போற பேக் மாதிரி இது கிடைக்குது, லஞ்ச் பேக் உங்களுக்கு கிடைக்கும். இதுல கூட நீங்க உங்க தட்டை எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா தட்டை எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இதுல இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணலாம். நீங்க இந்த கிளாஸ் எல்லாம் கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம் ஓரமா. இது கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம், இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் கிச்சன்ல இந்த மாதிரி ஒரு ஹூக் ஒன்று வச்சிருக்கேன். யூஸ் பண்ணாத டைம்ல இந்த ஹூக்ல வந்து இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி நான் மாட்டி வச்சிருவேன். ஏன்னா எனக்கு எடுக்க வசதியா இருக்கும். ஒயரம் வந்து நமக்கு வந்து அந்த நேரத்துக்கு கீழே விழுந்திருக்காது, தேடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹூக் ஒன்று மாட்டிட்டு அதுல நீங்க ஒயரை வந்து ஹேங் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க உங்களோட ஆயில் எல்லாம் தனியா ஸ்டோர் பண்ணுங்க. அதே மாதிரி நெய் பாட்டில், ஆயில் இதெல்லாம் தனியா ஸ்டோர் பண்ணிட்டு பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் பேண்ட்ரி ஐட்டம்லாம் அது தனியாக வச்சுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா வச்சிங்கன்னா சப்போஸ் எண்ணெய் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ப்ரொவிஷன்லாம் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணணும், அதே மாதிரி ஷெல்ஃபில் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணணும்னு உங்களுக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.